ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆமினா சமையல். டுடே நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான துவையல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது கொத்தமல்லி துவையல். இந்த கொத்தமல்லி துவையல் நீங்கள் சூடான சாதத்தோடு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை இட்லி தோசை கூட நீங்கள் சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம், அதுக்கும் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி துவையல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். கொத்தமல்லி துவையல் பண்ணுறதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி தழை பாருங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 9 வரமிளகா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் குண்டு வரமிளகா ஒரு 9 எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எப்படி காரமோ அது அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது லேசாக வறுத்துக்கலாம். பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டேன் வரமிளகாயை. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் புதினா தழை கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காம்போடு போட்டிங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற சத்தெல்லாம் அப்படியே நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா காம்பு பார்த்திங்கன்னா மெலிசாக தான் இருக்குது. பாருங்கள் கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எண்ணெயில் இந்த அளவுக்கு வந்தோம்னாலே இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன். அதே இது கூட சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் புளி போட்டு புளியை லேசாக வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி, வரமிளகா, புளி, இது கூட சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டேன். தாளிப்பு கரண்டியில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூட ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிப்பை கொத்தமல்லி துவையெல்லாம் சேர்த்திக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கொத்தமல்லி துவையல் நீங்கள் சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம ஆமினா சமைச்சா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.